ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உலகத்திலேயே ரொம்ப பெரிய டார்க் நெட் மார்க்கெட்டான எம்பையர் மார்க்கெட்னு சொல்லப்படுற வெப்சைட் கொஞ்ச நாளாவே ஒர்க் ஆகுறது இல்லை. டார்க் நெட்டை பொறுத்தவரை எல்லா பர்ச்சேஸுமே பிட்காயினில் தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் பிட்காயினில் இருக்க பிரைவசி தான். யார் வாங்குறாங்க விற்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இந்த எம்பையர் மார்க்கெட்டில் தான் ரொம்ப வருஷமாக யாரையும் ஏமாத்தாமல் நேர்மையான முறையில் டார்க் நெட்டில் போதைப் பொருள், திருடப்பட்ட கிரெடிட் கார்ட்ஸ்னு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதனால் இந்த மார்க்கெட் மேலே நிறைய கஸ்டமர்ஸ்க்கு ட்ரஸ்ட் அதிகம். இந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் இவங்க வெப்சைட் திடீர்னு 1 வீக்காக ஒர்க் ஆகாமல் போச்சு. இப்படி திடீர்னு இந்த வெப்சைட் ஒர்க் ஆகலன்னு உடனே இதை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ரீசெண்டாக அஃபிஷியல் பிட்காயின் வெப்சைட்லேருந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அவங்க ரிப்போர்ட் படி எம்பையர் மார்க்கெட் 36 மணி நேரமாக ஆஃப்லைனில் இருக்கணும். இதுக்கு காரணம் பார்த்தா வெப்சைட் மேலே நடந்த டிடாஸ் அட்டாக், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்னு சொல்கிறாங்க. டிடாஸ் அட்டாக்னா வெப்சைட்டை யூஸ் பண்ண வர விசிட்டர்ஸை யூஸ் பண்ண விடாமல் தடுக்கிறது தான். இது அட்டாக்கர்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா, வெப்சைட்டோட சர்வருக்கு ஃபேக்காக நிறைய ரெக்வஸ்ட்டாக அனுப்பிவிடுவாங்க. இப்படி நிறைய ரெக்வஸ்ட் ஃபேக்காக வரதுனால அவங்களோட சர்வரால் அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் வெப்சைட் வந்து கிராஷ் ஆகிடும். ஆனால் நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணி இது ஒரு எக்ஸிட் ஸ்கேமாக இருக்க சான்ஸ் இருக்குன்னு நினச்சாங்க. எக்ஸிட் ஸ்கேம்னா என்னன்னா, கஸ்டமர்ஸ் இவங்க வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக சென்ட் பண்ணுற எல்லா பிட்காயின்ஸையும் திருடிட்டு எந்த ஒரு வார்னிங்கும் இல்லாமல் அவங்க மொத்த ஆப்ரேஷனை ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி எக்ஸிட் ஸ்கேம்லாம் நிறைய தடவை டார்க் நெட்டில் நடந்திருக்கு. ஆனால் ரொம்பவே நம்பிக்கையான எம்பையர் மார்க்கெட் இப்படி பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. இப்போ இருக்க ரீசெண்ட் அப்டேட் படி எம்பையர் மார்க்கெட் அஃபிஷியலாக எக்ஸிட் ஸ்கேம் நடத்தியிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. dark.fail ட்விட்டர் அக்கௌண்ட்ல ரொம்ப வருஷமாக இருந்த ட்ரஸ்ட்டை இழந்து எம்பையர் மார்க்கெட் எக்ஸிட் ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருக்காங்க. இந்த எம்பையர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா January 2018 ஆரம்பிச்சு வெறும் கொஞ்ச நாள்லேயே 1.3 மில்லியன் யூசர்ஸ் வரை டெவலப் ஆனாங்க. ரிப்போர்ட்ஸ் படி இந்த மார்க்கெட் ப்ளேஸோட ஆப்ரேட்டரும் அட்மினும் 2638 BTC வந்து திட்டிருக்காங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 30 மில்லியன். ரெடிட்ங்கிற ஃபோரம்ல டார்க்நெட்டுக்கு 128,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இதுலயும் இந்த இன்சிடென்ட் பத்தி பேசிட்டே இருக்காங்க. இதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லாரும் எவ்வளவு காசு இழந்திருக்குன்னு சொல்லி அதுல பேசிட்டு இருக்காங்க. 2019 ரொம்ப பாப்புலர் டார்க்நெட் வெப்சைட்டான வால் ஸ்ட்ரீட் மார்க்கெட்டை ஜெர்மன் அப்புறம் US அத்தாரிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து டேக் டவுன் பண்ணாங்க. இந்த காரணத்தால அந்த டைம்ல இருந்த 8 பெரிய சைட்ஸ் எக்ஸிஸ்ட் ஸ்கேம் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்லயும் கூட எம்பையர் மார்க்கெட் வந்து ட்ரஸ்டடா தான் இருந்திருக்கு. இந்த மார்க்கெட் பிளேஸோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இந்த வெப்சைட் எல்லாத்து மாதிரியும் இல்லாம டிஃபரெண்டா இருக்கும் நினைச்சிருக்காங்க. ஏன்னா ஹேக்கரான அலெக்சாண்டர்ங்கிற பையன் ஒருத்தன் வந்து சூசைட் பண்ணியிருக்கான். இவன் ஞாபகார்த்தமாக தான் இந்த வெப்சைட்டையே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க இதை பணத்துக்காக பண்ணாமல் அவரோட மெமரிக்காக தான் பண்ணுறதா நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அது வந்து பொய்யாயிருச்சு. எதனால் இப்படி திடீர்னு அவங்க ஆப்ரேஷனை டோட்டலாக ஷட் டவுன் பண்ணி காசு திருந்தாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாமல் போயிடலாம். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.